ஆசீர் வாதத்தியானம் எபேசியர் 4:13 வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறதாகிய நம்முடைய ஆண்டவர் ஏற்பாடு பண்ணியதாகிய ஐந்து ஊழியத்திலே 4வது ஊழியமாகிய மேய்ப்பருக்குரியதாகிய ஊழியம் என்னதென்றதை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். மேய்ப்பருக்குரியதாகிய ஊழியத்தினுடைய கிரேக்க பதம் எபிஸ்கோபஸ். எபிஸ்கோபஸ் என்று சொன்னால் அங்கே 3 விதமாக, 1 கண்காணி, ஓ மேய்ப்பன், இல்லாவிட்டால் மூப்பன் என்று சொல்லி அங்கே அதற்குரிய பதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் அதை பார்த்திருந்தால் இங்கே எபிசியர் இந்த 4:13 குறிப்பிட்டிருக்கிறதாகிய மேய்ப்பின் பணியை குறித்து நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் நேற்று நாங்கள் பார்த்தோம் இந்த எபிஸ்கோபஸ் இந்த அழைப்பை பெற்றவர்கள் அந்த அழைப்புக்குள்ளே தேவனாலே அவிதமாகவே அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த ஊழியத்தை கத்தர் கொடுக்க முன்னே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், இது காணப்படக்கூடாதென்றும் காணப்பட வேணும் என்றும் நேற்றைய நாளிலே நாங்கள் சற்று அதை நாங்கள் திமத்தியின் புத்தகத்திலிருந்து தீத்தின் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இன்னும் அடுத்த பகுதிக்கு நாங்கள் போவோம். வந்தால் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 20வது அதிகாரத்திலே பவுல் இங்கே 17வது வசனம், அப்போஸ்தலர்கள் 20:17 அவர் தாமே எபேசில் இருக்கிறதாகிய மூப்பர்களை இந்த எபிஸ்கோபஸ் இந்த கண்காணிகளை மேய்ப்பர்களை அவர் தன்னிடத்தில் வரவழைத்து அவர் இப்பொழுது அவர்களுக்கு பண்ணுகிற கடைசி உபதேசம் அவர்கள் கடைசியாக அவர் கொடுக்குற ஆலோசனை. ஏனென்றால் இதுக்கு பின்பாக அவர் அங்கே ரோமுக்கு எருசலேமுக்கு போய் அங்கிருந்து ரோமுக்கு அவர் கொண்டு போகப்பட்டு விடுவார். அதுக்கு பிறகு அவரால் வர முடியாதுன்றதை அவர் அறிந்து கொண்டார். ஸோ அப்படிப்பட்டதாகிய அந்த நேரத்தில் இப்பொழுது இங்கே பவுல் சொல்லுகிற காரியம் இங்கே சொல்லுகிறார். 25வது வசனத்திலிருந்து, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். 3 வருஷம் இவர்களுக்குள்ளே தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். 3 வருஷம் தொடர்ச்சியாக இருந்து இவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ ஆகியாலே தேவனுடைய ஆலோசனைகளை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. ஸோ பாகியாலே ஒன்றையும் அறிவிக்காமல் ஒரு மேய்ப்பன் இந்த எபிஸ்கோபஸ் இந்த மூப்பன் இல்லாவிட்டால் மேய்ப்பன் இல்லாவிட்டால் கண்காணியானவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறனுடைய ஒரு பொறுப்பு எதையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதாகிய எதையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அவிதமாகவே அறிவிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். இவ்விதமாக சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் 28வது வசனம், ஆகியாலே உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்டதாகிய தம்முடைய சபையை மேய்ப்பதற்குரிய பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு பிறகு 29வது வசனம், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலே சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்திலே இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்றும் அறிந்திருக்கின்றேன். ஆனபடியாலே நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் உங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஸோ பாகலஸ் 3 வருஷமாக இவர் அவர்களோடு கூட இருந்து அவ்விதமாகவே அவர்கள் தாமே அதை நினைத்து விழித்திருக்கும்படிக்காக இவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ பாகியாலே எவைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜோவான்லே இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விதமாகவே எழுதுகிறார். ஜோவானின் புத்தகத்திலே நாங்கள் 10வது அதிகாரத்திலே நாங்கள் 12வது வசனத்தை பார்த்தால், மேய்ப்பனாயிராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாததினாலே கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை பற்றி ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய்கள் ஆடுகளை அவைகளை சிதறடிக்கும். அப்படியானால் சில நேரங்களில் சபைகளுக்குள்ளே மந்தைகளுக்குள்ளே எப்படிப்பட்டதாகிய பக்க வழியாக சில ஓநாய்கள் என்று சொல்லப்படுகிறதாகிய துர் உபதேசங்கள் மற்றும் உபத்திரமான காரியங்கள் கடந்து வரும் பொழுது மேய்ப்பனுடைய பொறுப்பு அங்கே முகம் கொடுத்து அந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். அந்த ஆடுகளை அவிதமாகவே வழிநடத்த வேண்டும். அவிதமாகவே லூக்காவின் புத்தகம் 2வது அதிகாரம் அந்த 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ நாம் இருக்கிற இந்த இராக் காலத்திலே, இன்றைக்கு இராக் காலம்னு சொல்லப்படுகிறதாக இந்த காலத்திலே நாம் நம்முடைய மந்தைகள் என்று சொல்லப்படுகிறதாகிய ஆடுகளை காத்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்களாமா? மேய்ப்பர்கள் வந்து ஆடுகளை அவ்விதமாகவே இராக் காலங்களிலே எந்த விதமான கொடிய துஷ்ட மிருகங்களும் வந்து ஆடுகளை பிடித்து போடாதபடிக்கு அவிதமாகவே அவர்கள் காவலாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்தியின் புத்தகத்திலே 9வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லப்படுவது, அவர்கள் ஜனங்கள் மேலே மனதுருக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படியாகவே
மத்தியின் புத்தகம் 25வது அதிகாரத்திலே 32வது வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பரானவர்கள் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறவர்களாயிருப்பார்கள். அப்படி அந்த வெள்ளாடுகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதாகிய ஆடுகளாயிருக்கிறது, செம்மறி ஆடுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆடுகளாயிருக்கிறது. ஆகையாலே இந்த வெள்ளாடுகள் ஆசீர்வாதத்தை இழந்த ஆடுகளை கண்டுபிடித்து அவைகளை செம்மறி ஆடுகளாய் மாற்ற அந்த விருப்பம் உருவாக வேணும். இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் இந்த எபிஸ்கோப்ஸுக்குள்ளே இருக்கிறார்கள், இந்த ஊழியத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.